சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் 2024 டைரக்ட் பிஇ பிடெக் செகண்ட் இயர்க்கான அட்மிஷனில் உங்களுக்கான இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங்கை நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எல்இஏ வெப்சைட்குள்ளே போனதும் ஸோ உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அதில் நல்லா பாருங்கள், சைனப் லாகின் சர்டிஃபிகேட் அப்ளோட் லாகின் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதால நம்ம வந்து புதுசாக சைன்இன் பண்ணுவோம். இதே லாகின் அப்படின்னா நம்ம சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போய் நம்மளோட ப்ராசஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறோமா அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சைன் அப் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம எல்லாருமே புதுசாக தான் சைன் அப் பண்ணுறோங்கிறதால. கிளிக் பண்ணது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களோட பேர், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அடுத்து ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய உங்களோட மெயில் ஐடி, ஸோ கண்டிப்பாக ஒர்க்கிங்கில் இருக்கிறது தான் கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு மெயில் மூலமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங்கில் கையில் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பரை மறந்துடக்கூடாது, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி எல்லாமே வரும். தென் அடுத்தது பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு லோவர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பரு, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 8 கேரக்டர் இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதில் நீங்கள் இப்போ மேலே ஒன்று ஒன்றா கொடுக்க கொடுக்க இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் க்ரீனில் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர், லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர். ஸோ பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் கொடுத்தது மாறிடுச்சு, அடுத்து ஸ்மால் லெட்டர் கொடுத்தாச்சு, ஸோ அதுவும் க்ரீனில் மாறிடுச்சு, அடுத்து நம்பரும் கொடுத்தாச்சு, ஸ்பெஷல் கேரக்டரும் கொடுத்தாச்சு. ஸோ அதே பாஸ்வேர்டை மறுபடியும் இங்கே கீழே ஒரு தடவை நீங்கள் கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓடிபி வாங்கணும். ஸோ ஓடிபி கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்ததும் ஓடிபி ஆனது உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு, ஸோ பாஸ்வேர்டு மேட்சிங் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தோடனே உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, ஸோ பாருங்கள் மெயில் ஐடிக்கு அப்படின்லாம் மொபைல் நம்பருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஓகே அப்படிங்கிறத கொடுத்ததும் உங்களோட மொபைல் அப்படின்லாம் உங்களோட மெயில் ஐடி ரெண்டில் ஏதாவது ரெண்டுக்குமே வந்து ஒரே ஓடிபி ஆனது வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்னங்கிறத பார்த்து நீங்கள் என்ட்ரு ஓடிபி அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் ஓடிபி என்ன அப்படிங்கிறது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் எடுத்து போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இதே இப்போ மெயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெயிலில் பாருங்கள் மெசேஜ் வந்திருக்கு, அதில் அந்த ஓடிபி நம்பர் இருக்குது. ஸோ மெயிலேருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட மொபைல் கையில் இல்லை அப்படின்னா மெயில் மூலமாக கூட பார்த்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்ததும் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே யூசர் லாகின்குள்ளே போயிடும். ஸோ இதாங்க யூசர் லாகின் பேஜ். இப்போது நீங்கள் இதில் மேலே காமிச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவோம், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷனு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷனு, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், ஃபைனலாக பேமெண்ட் கேட்வே, இது எல்லாத்தையுமே இந்த பேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து யூசர் லாகின்னா உங்களோட மொபைல் நம்பர் தாங்க யூசர் நேமு. ஸோ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பரை நீங்கள் இப்போ உங்களோட யூசர் நேமை கொடுத்து, பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ அதே பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்குள்ளே வந்துடும். யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல் லாக்இன் அப்படின்னு வந்துருச்சா, இப்போ ஓகே கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே அதிலே இருக்கும். இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட பேரண்ட் நேம். ஸோ உங்களோட பேரண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ முதல்ல உங்களோட பேரண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுங்க. தென் அடுத்து உங்களோட ஜெண்டர்,
ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக ஃபீமேலாக இல்லை ட்ரான்ஸ்ஜெண்டராக அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக கொடுங்க. அடுத்து உங்களோட டேட்டா பர்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு காலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த காலண்டர்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு காலண்டரில் போய் இயர் செலக்ட் பண்ணி அந்த இயரில் நீங்கள் பிறந்த இயர் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதோட மந்த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மந்த்தோ அதுக்குள்ளே போனீங்கன்னா டேட் இருக்கும், அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான். தென் அடுத்தது உங்களோட சிட்டிசன்ஷிப் இந்தியாவா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்கோம். நீங்கள் இந்தியா அப்படின்னா இந்தியா கொடுங்க. தென் நேட்டிவிட்டி தமிழ்நாடு அதர்ஸான்னு கேட்டிருக்கும். நீங்கள் நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. தென் ரிலீஜியன் பாருங்கள், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹிந்துங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் வந்து எனேபிளாக இருக்கும். தென் முஸ்லீம்ங்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 கம்யூனிட்டி மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். இதே கிறிஸ்டின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு 4-5 மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை மட்டும் கொடுத்து அடுத்து உங்களோட கம்யூனிட்டியை கொடுங்க. தென் கம்யூனிட்டிக்குள்ளே கேஸ்ட்டு கேட்டிருக்கு. ஸோ சப் கேஸ்ட் உங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வருவீங்க அப்படிங்கிறத இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேஸ்ட் வரீங்க அப்படின்னா அதை நீங்கள் கீழே வரையும் வந்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட் நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணதும் இங்கே வந்துடும். தென் அடுத்தது அட்ரஸ். ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன்னா இப்போது போஸ்டல் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த போஸ்டல் எங்கே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதான் கம்யூனிகேஷன் அட்ரஸ். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ கரண்ட்டாக அதுதான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டுன்னு முகவரி, அடுத்தது தெரு, கிராமம், வட்டம், மாவட்டம், போஸ்டல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸ். ஸோ இதே அட்ரஸ் தான் நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா சேமஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் அதே அட்ரஸ் வந்துடும். ஒரு வேளை இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இதில் தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு ஊராக இருக்கும், ஆனால் சென்னையில் தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக ஃபில் பண்ணணும். ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வருவாங்க, தென் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க, தென் எக்ஸ் சர்வீஸ் மேனோட பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா வருவாங்க, தென் அடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா வருவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்டபுள் பர்சன் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லை அப்படின்னா நோங்கிறத கொடுங்க. இப்போ நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா அதில் பாருங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. தென் இதுவே இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டலில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கேட்டலில் நோனா நோன் கொடுங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு எஸ் கொடுக்குறீங்கன்னா எஸ் கொடுக்கும்போது அதுலேயும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. தென் அடுத்து நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த லெவல் வரையும் விளையாண்டுருக்கீங்க, இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட் லெவலாக இல்லை டிவிஷனல் லெவலான்னு கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன் பொண்ணு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோட பையன் பொண்ணு அப்படின்னாலும் நீங்கள் எஸ்ஆ நோவா அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ எஸ் இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, நோனா நோனே கொடுங்க. அடுத்து ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃபியூரா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. தென் அடுத்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் முதல் பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் கன்செஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஏதாவது மாற்றணும் அப்படின்னா பின்னாடி போகலாம். ஸோ நம்ம மாற்ற போகிறதில்ல, நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதில் பாருங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடைசி 5 வருஷம் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கடைசி 5 வருஷமாக தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க சரிங்களா. நீங்கள் கடைசி 5 வருஷம் எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போது எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கடைசி 5 வருஷம் ஒரு சிலர் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருப்பீங்க, ஒரு சிலர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருப்பீங்க. ஸோ 10th முடிச்சு நீங்கள் டிப்ளமோ போயிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், ஒரு சிலர் டிப்ளமோ டேரெக்டாக செகண்ட் இயர் வந்திருப்பீங்க, அவங்களாம் 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ன படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, அந்த நீங்கள் படித்த ஸ்கூலோ காலேஜோட நேமு, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மொத்தம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. தென் அதுக்கு அடுத்தது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட் இருக்கும். தென் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியது தான். தென் அடுத்தது உங்களோட டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பாருங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி படிச்சிங்களான்னு கேட்கும். ஸோ டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ, இல்லை பிஎஸ்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எதுவுமே கேட்காது, காலேஜ் நேம் மட்டும்தான் கேட்கும். இதுவே இப்போ டிப்ளமோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரெகுலரில் படிச்சிங்களா, லேட்டரில் படிச்சிங்களா, இல்லை சாண்ட்விச் படிச்சிங்களா, இல்லை பார்ட் டைமில் படிச்சிங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலர்லன்னா ரெகுலர், லேட்டரில்னா லேட்டர் கொடுங்க. நம்ம ரெகுலர் அப்படின்னா ரெகுலர் கொடுத்தோடனே எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு காலேஜோட நேம் கேட்கும். தென் அடுத்து
அந்த காலேஜோட அட்ரஸ் கேட்கும். அடுத்தது அந்த காலேஜ் எந்த போர்டு கீழே வந்தது, ஸோ டோட்டு கீழே வந்ததா, அட்டானமஸ் காலேஜா, யூனிவர்சிட்டி கீழே வரதா, ஸோ இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடுனா இந்த மூணில், இல்லை வேறு ஸ்டேட்டில் படித்தீங்கன்னா அதர்ஸுங்கிறத கொடுக்கணும். இதன் அடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ டிப்ளமோவில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு தென் நீங்கள் படித்த துறை கேட்டிருப்பாங்க. ஸோ எது படித்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலா, சிவிலா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும்லையா, அதை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடியதில் என்ன படித்தீங்க. இப்போ மெக்கானிக்கல்னு எடுத்தோன்னா அதில் நிறையா இருக்கும், எலக்ட்ரிக்கல்னு எடுத்தோன்னா அதில் நிறைய சப் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் நீங்கள் என்ன படித்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து மொத்தம் 6 செமஸ்டர் உங்களுக்கு. ஸோ 6 செமஸ்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் அடுத்து எந்த வருஷத்தில் அதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு செம்மு எப்போது அப்படிங்கிறத எழுதிட்டு அதில் ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, அதாவது மொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டோட்டல் மார்க்கு நீங்கள் 650 மார்க் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 650 போட்டு அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி போடணும். ஸோ 7 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு மொத்த மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இதே ஒரு சில செம்முக்கு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். ஒரு பேப்பருக்கு 100 மார்க் அப்படி கணக்கு பண்ணி 6 செம்மும் ஃபில் பண்ணி மொத்தமாக போட்டுடணும். ஸோ பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு முடிஞ்சது. இப்போது ஃபைனலாக ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், நீங்கள் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ இதை சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு டைம் உங்களோட ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஸோ உங்களோட ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 KB மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற சைஸில் வச்சுக்கோங்க. தென் அடுத்து உங்களோட சைன், நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக க்ராப் பண்ணி அதை ஒரு 30 KB வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சைனும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த சைனையும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கீழே காமிச்சிருங்க பார்த்து உங்களோட சைனு. ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது தென் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ஃபோட்டோ, சைன் எல்லாம் வந்திருக்கும். தென் அடுத்து அது கீழே வந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அடுத்தது அதுக்கும் கீழே பாருங்கள் ஜெண்டர், கேஸ்ட், ரிலிஜியன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. தென் அட்ரஸ் டீட்டெயில் பாருங்கள், கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா ஸோ எஸ்ஆர்னோ எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபஸ்ட் கிராஜுவேட்லாம் எஸ்ஆர்னோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸு, 9th 10th டிப்ளமோ வரையும் எங்கே படிச்சுங்கிட்டிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஒருவேளை நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தா இதில் வந்திருக்கும். இப்போ வரல அப்படின்னா நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம், ஏதாவது தப்பாக இருக்குன்னா எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் கொடுத்த குரூப் நேமு, பிரான்ச் நேமு, எந்த காலேஜ், காலேஜ் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. தென் செமஸ்டர் 1 to 6 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ பர்சன்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போட்டுக்கும், சரிங்களா. தென் அடுத்தது டிக்ளரேஷன் ஃபைனலாக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கலாம். ஸோ ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்டுக்கு போகும். நீங்கள் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போது எடிட் பண்ண போகிறோம். ஸோ மேலே டிஸ்ட்ரிக்ஸ் வரல இல்லையா, அதனால் எடிட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ எடிட் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போனதும் ஸ்டார்டிங்லேருந்து வரும். அடுத்தது எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நெக்ஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்போது அகாடமிக் டீட்டெயில்ஸ் பாருங்கள், இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் படித்தோமோ அதை வந்து நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மூணுக்குமே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது வேறு எதாவது மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தென் ப்ரிவ்யூ நெக்ஸ்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ சைன்லாம் அப்லோட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதால டேரக்டாக நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போது ப்ரிவ்யூ வரும். ஸோ இதில் ப்ரிவ்யூவில் பாருங்கள் நம்ம மாற்றினது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ ஆமாங்க சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படிங்கிறதால டைரெக்டாக இப்போது டிக்ளரேஷனை ஐ அக்ரி கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் போக போகிறோம். ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு கிளிக் பண்ணதும் ப்ரொசீட் டு பேமெண்ட் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களோட பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சு இப்போ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அதில் ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு மூலமாக, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக, இல்லை ஏடிஎம் கார்டு மூலமாக, இல்லை யூபிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா எது மூலமாக வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எது இருக்கோ அது மூலமாக பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு இருக்கும், இல்லைனா கூகுள் பே வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப ஈஸி.
ஸோ இப்போ ஏதோ ஒரு பேங்க் கேட்வேயை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெமோ பேமெண்ட் தான் பண்ணுறதால உங்களுக்கு 2 ரூபா தான் அவங்க வந்து பண்ணி காமிப்பாங்க. நீங்கள் பண்ணும்போது மொத்தமாக வந்து 300 ரூபா அப்படின்னா 300 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெமோ பேமெண்ட் அப்படிங்கிறதால தான் 2 ரூபா பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதில் கார்டு நம்பர், இப்போது டெபிட் கார்டு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் கார்டு மீன்ஸ் உங்களோட ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டுனா கார்டு நம்பரு, அது எக்ஸ்பைரி ஆகிற மந்த்து டே இயரை கொடுத்து, தென் அதுக்கு பின்னாடி சிவிவி இருக்கும், அதை கொடுத்து கார்டு ஹோல்டர் நேமுக்கு மே பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பேமெண்ட் முடிஞ்சதும் அடுத்து உங்களோட வேலை நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுறது தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். நீங்கள் வந்து ஃபைனலாக இதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். பேமெண்ட் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா லேட்டரல் இன்ட்ரி அட்மிஷன் பற்றி அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.